வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எனது பெயர் விக்னேஷ் ஊர் ஆண்டார்பந்தி திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகே உள்ள ஆண்டார்பந்தி கிராமம் நான் வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன் நம்ம வந்து இங்கே நம்ம நம்ம ஊர் ஆண்டார் பந்தி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாகுபடிக்கு பிரசித்தி பெற்ற ஊர் இப்போ நம்ம கொலையில் உள்ள இந்த எலுமிச்சை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா காலத்தில் பயிரிட்டது இது வந்து ஒரு ஒரு பயிரும் வந்து முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பயிரிடப்பட்டது இன்னும் வந்து அது தொடர்ந்து இருக்குது இதோட வரலாறு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் இங்கே வந்து அப்பர் பெருமான் மடம் பக்கத்தில் இருக்குது இது வந்து அப்பர் பெருமான் வந்து உழவாரப்பணி செய்து பயிரிட்ட அந்த எலுமிச்சை விதை அந்த காலத்துலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த நாட் பாரம்பரிய நாட்டிறகு இந்த எலுமிச்சை இதை வந்து அழியாமல் பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்துட்டு வராங்க இங்கே வந்து நம்மளுடைய பரம்பரை சாகுபடியாக பரம்பரை தொழிலாக இந்த எலுமிச்சை வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழர் மரபு வழி வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நரசிங்கநத்தம் கிராமம் மயிலாடுதுறை அருகே உள்ள நரசிங்கநத்தம் கிராமம் அங்கே ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காங்க அந்த ஐயாவோடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது அது எதனால் அவங்க அவங்களை நான் தேடி போனேன்னா நமக்கு இங்கே வந்து கோடைக்காலங்களில் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு பயிர்களை வந்து பாதுகாக்கிறது தண்ணீர் பற்றாக்குறையால் பயிரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாக இருந்ததால் அந்த எப்படி நீர் மேலாண்மை கொண்டு வரது அப்படிங்கிறதுக்காக அந்த ஐயா வாணிக்கி நாங்கள் தொடர்பு கொண்டபோது இந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுக்க சொன்னாங்க அதாவது இதுக்கு பேர் வந்து குழிமுறை தமிழர் மரபு வழி வேளாண்மை குழிமுறை அமைப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குழியோட ஆழம் வந்து ரெண்டரை அடி குழியோட அகலம் வந்து சதுரமாக வந்து ரெண்டு அடிக்கு வந்து அக அகலம் எடுக்கணும் இப்போ இது இது எடுத்ததுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சைலாம் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழ பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா புள்ளிகள் கரும் புள்ளிகள் இருக்கும் மரத்தில் இலையில் அந்த மரத்தோட தண்டு எல்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எடுத்து கொஞ்ச நாளில் ஒரு இந்த குழியை எடுத்து நாங்கள் வந்து ஒரு தை மாதம் எடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே அது இந்த குறு குறு குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகள்லாம் வந்து மாறி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து நீர் பாசனம்ங்கிறது எங்கள் நாங்கள் வந்து கிணற்று பாசனம்தான் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் போன முறையெல்லாம் பார்த்திங்கன்னா கோடையில் வந்து பக்கத்து வீட்டில் பக்கத்து தோட்டக்காரங்கள்ட்டெல்லாம் அங்கே வந்து தண்ணீர் வந்து காசு கொடுத்து வாங்கி பாய்ச்சிற சூழல் இருந்துச்சு இப்போ இந்த குழிமுறை எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய கிணற்று கிணற்று நீரே எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குது இப்போ இதனால் வந்து பார்க்கும்போது இந்த குழியினால் நம்ம என்ன செய்கிறோன்னா இதோட முக்கிய பயன் பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து மூணடிக்கு உழவு செய்யக்கூடிய வேளாண் கருவிகள் இது வரையும் கண்டுபிடிக்கப்படலை இந்த முறையின் மூலமாக நிலம் வந்து மூன்று அடிக்கு வந்து உழவு செய்யப்படுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுக்கும்போது இந்த தரைப்பகுதி வந்து மூணு அடி ஆழத்துக்கு வந்து நல்லா காஞ்சிடும் அது காய்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்து அது வந்து நமக்கு அந்த கார்த்திகை மார்கி கா ஐப்பசி கார்த்திகையில் வரக்கூடிய அந்த பருவமழையை முழுவதுமாக அந்த மண்ணு வந்து உட்கிரகித்து நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுது மற்ற இந்த குழி இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அப்படியே அங்கங்கே வந்து பள்ளத்தில் தேங்கி நிற்கும் அது வந்து தண்ணீர் வந்து உள்ள பூமிக்குள்ளே அந்தளவுக்கு போகாது இந்த குழிமுறை பண்ணும்போது தோட்டம் முழுக்க நல்லா வந்து காய்ஞ்சிருக்கிறதுனால அது அந்த தூய மழை நீரை அது ஆளால் எவ்வளோவுக்கு குடிக்க முடியுமோ அந்த மூணு அடி ஆழத்துக்கு அந்த தண்ணீரை குடிச்சிக்குது இப்போ இந்த எலுமிச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூய்மையான மழை நீரில் விளைஞ்சிது இதுக்கு நாங்கள் தனிமையாக தனியாக வந்து உரங்கள்லாம் இது நாங்கள் வந்து கொடுக்குறதில்ல இந்த தூய மழைநீரில் இது விடையும் போது எப்படி காட்டில் உள்ள மரங்கள்லாம் தன்னைத்தானே வந்து அது வந்து எப்படி தனக்கான சூழலை வடிவமைத்து கொடுதோ அதே மாதிரி இதுக்கான சூழலை மட்டும்தான் நாங்கள் வடிவமைத்து கொடுத்தோம் இது எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அதிகப்படியான பழங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மற்ற தோட்டத்தில் உள்ள பழங்களை விட நம்ம தோட்டத்தில் உள்ள பழத்து பழத்துக்கு வந்து விலை வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க ஏன்னா இந்த கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால இதோட நிறம் வந்து நல்ல வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனாலையும் இதனுடைய பழம் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது இப்போ நம்மளுடைய இந்த எலுமிச்சை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை ஏக்கர் தோட்டம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை கூட நம்ம வந்து ஊடு போயிடா வாழை இருக்குது வாழையில் வந்து நம்மள்ட்ட வந்து முந்தன் வாழை அப்புறம் கற்பூரவள்ளி இன்னும் வந்து ரஸ்தாலி பூவன் இது போல் வாழைகளும் நம்ம வந்து சாகுபடி செஞ்சுட்ருக்கோம் அதுலேருந்து நமக்கு இதோட கூடுதல் வருமானம் கிடைக்குது அப்புறம் வேலி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாக்கு மரங்கள் வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கூ எலுமிச்சையோடு கூட சேர்த்து கூடுதல் வருமானம் வந்து கிடைக்குது பாக்கு மரங்கள் வந்து வேலி ஓரங்களில் தோட்டத்தை சுற்றி வந்து பாக்கு மரங்கள் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து வேம்பு அப்புறம் இன்னும் நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான இந்த ஊர்காய்க்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கிடாரை நார்த்தை அந்த பெம்பளி மாசு மரங்கள் நம்ம வந்து இந்த பதினெட்டாம் பேருக்கு ரொம்ப அந்த வந்து பட ஆற்றுக்கு வந்து படையில் செய்யும்போது அந்த பெம்பளி மாசு பயன்படுத்துவாங்க அந்த மரமும் நம்மள்ட்ட இருக்குது அப்புறம் தென்னை அங்கங்கே நமக்கு வந்து தேவையான தென்னை மரங்கள் வச்சுருக்கோம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த குழிமுறையில் தான் வந்து பாசனம் கொடு நீர் நீர் வந்து கொடுக்குறோம் இப்போ கோடையில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இது வந்து தண்ணியை வந்து தானாகவே அது வந்து எடுத்துக்குது கோடை காலத்தில் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா இந்த குழிக்குள்ளே வந்து அதுக்கு தண்ணி கொடுப்போம் இதை அதை அதோட தேவைக்கு தகுந்த மாதிரி குழி ஒரு முறை கொடுத்தோம்னா அந்த குழி வந்து நல்லா அப்புறம் திரும்ப அடுத்த முறை கொடுப்போம் சில நேரங்களில் வந்து ஒரு வாரம் ஆகலாம் இல்லை பத்து நாள் ஆகலாம் அந்த குழி காய்ஞ்சதுக்கு தகுந்த மாதிரி காய்ஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் வந்து திரும்ப வந்து தண்ணி கொடுப்போம் இப்படி தான் நாங்கள் வந்து அதுக்கு இந்த குழி முறையில் பாசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விவசாயி தன் தனக்கு தேவையான காய்கறிகளை வந்து ஒரு காய்கறி கடையில் போய் வாங்கக்கூடாது அது வந்து தன்னுடைய தோட்டத்திலே அதை வந்து உற்பத்தி செய்யணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்மள்ட்ட வந்து கருணை கருணை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருணை வந்து எலுமிச்சைக்குள்ளேயே நம்ம வந்து ஊடு பயிராக கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ரொம்ப வெயில் தேவையில்லை அந்த எலுமிச்சைக்குள்ளே வரக்கூடிய அந்த அடியில் தான் அந்த பயிர் இருக்கு அதில் வந்து அதை எடுத்துக்கும் அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து இன்னும் நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே இப்போ இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா கூட காய்கறிகள் கிடைக்காத சூழல் இருந்தப்போ கூட நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வாழைப்பூ அப்புறம் இந்த கருணை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து காய்கறிகள் எதுவும் வெளியில் வாங்காமலே நம்மளால் வந்து இதை வந்து காய்கறிகள் இது பண்ணிக்க முடியுது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து இந்த எலுமிச்சை கன்றுகள் கேட்குறாங்க அதுக்காக வந்து எலுமிச்சை கன்றுகளும் நாங்கள் வந்து தயார் செய்து அவங்க ஆர்டர் எவ்வளோ கன்று தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உற்பத்தி செய்து அந்த கன்றுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் மிக்க நன்றி